Hey guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ண டாபிக் தான். அந்த வகையில் அரண்யா ராஜீவ் அப்படிங்கிறவங்க பஸ் டு லண்டன் பற்றின டீடைல்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பஸ் டு லண்டன். இதை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த பஸ் டு லண்டன்ங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் வந்து ஒரு பழைய பஸ்ஸோட ஃபோட்டோ வந்து பயங்கர வைரலாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, 1957 டைமில் வந்து கொல்கட்டாலேருந்து கிளம்புன ஒரு பஸ் வந்து பை ரோட் வந்து லண்டன் வரைக்கும் ட்ராவலர்ஸை கேரி பண்ணிட்டு போயிட்டு திருப்பி லண்டன்லேருந்து கொல்கட்டாக்கு பை ரோட் ட்ராவலர்ஸ் கேரி பண்ணிட்டு வந்துட்டு இருந்துச்சு. இந்த பஸ்ஸோட ஃபோட்டோ வந்து எதர்ச்சியாக ஒருத்தவங்களுக்கு கிடைக்க அதை அவங்க ஷேர் பண்ணி ரொம்ப வைரலாக ட்ரெண்ட் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு பஸ் பை ரோடு ஒரு 3 மாதம் 4 மாதம் பஸ்லேயே ட்ராவல் பண்ணி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட ட்ராவல் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இன்டர்நெட்டில் அவங்களோட ஒப்பீனியன்ஸை சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராவலில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத வச்சு டெல்லி குருகிராமில் இருக்கிற சஞ்சய் மதன் அண்ட் துஷார் அகர்வாலுங்கிற ரெண்டு பேர், அதாவது அட்வென்ச்சர்ஸ் ஓவர்லேண்ட் அப்படிங்கிற கம்பெனி வச்சுருக்காங்க. இவங்க ஆல்ரெடி வந்து ட்ராவலிங், ட்ராவல் பேக்கேஜஸ் இந்த மாதிரி பிஸ்னஸில் தான் இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம ஏன் இதை ரீஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி August 15th வந்து இந்த பஸ் டு லண்டன் ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. May 2021லேருந்து இந்த பஸ் டு லண்டன் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். டெல்லி இம்ஃபால்லேருந்து இந்த பஸ் வந்து கிளம்பி 70 days 70 நாள் ட்ராவல் பண்ணி இந்த ஜேர்னி வந்து லண்டனில் போய் முடியும். இந்த 70 days நிறைய கண்ட்ரீஸ், நிறைய ஊர் எல்லாத்தையுமே வந்து கிராஸ் பண்ணி போக வேண்டியது இருக்கும். இந்த 70 days வந்து ட்ராவலிங்லே இருக்காது. இந்த 70 days 25 days வந்து சைட் சீயிங்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. நம்ம நிறைய கண்ட்ரீஸை கிராஸ் பண்ணி போகும்போது அந்தந்த கண்ட்ரீஸில் ஸ்டாப் பண்ணி 2 nights வந்து சைட் சீயிங்காக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட இன்டெப்த் டீடைல்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த பஸ் டு லண்டன் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இதுதான் வந்து வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ரோட் ஜேர்னியாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க. இந்த பஸ்ல வந்து கிட்டத்தட்ட 20 passengers வந்து ட்ராவல் பண்ணலாம். 20 passengers கூட வந்து 2 drivers, ஒரு கைடும் ஒரு ஹெல்ப்பரும் வந்து கூட ட்ராவல் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு லக்ஸுரி பஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் வந்து இந்த பஸ்ஸோட இன்டீரியர் ஃபோட்டோஸ் இன்னும் கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து இன்னும் கிடைக்கல. அதே மாதிரி May 2021 இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும், ஃபர்ஸ்ட் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னும் எக்ஸாக்ட் டேட் என்ன அப்படிங்கிறதும் வந்து இன்னும் சொல்லலை. இந்த ஜேர்னி வந்து டெல்லி இம்ஃபாலில் ஸ்டார்ட் ஆகி 70 days ட்ராவலுக்கு அப்புறம் லண்டனில் போய் முடியுது. இன்பிட்வீன் இந்த 70 days 18 countries வந்து நம்ம தாண்டி போக வேண்டியது இருக்கும். இந்த ஜேர்னியில் கிட்டத்தட்ட 20,000 kilometers வந்து பை ரோட் ட்ராவல் பண்ணுவோம். இந்த பஸ் வந்து என்னென்ன கண்ட்ரீஸை கிராஸ் பண்ணி போக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு டெல்லியில் இந்தியாவில் டெல்லியிலேருந்து கிளம்பி அதுக்கப்புறம் வந்து மியான்மார், தாய்லாந்து, லாவோஸ், சைனா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ரஷ்யா, லித்வேனியா, லாட்வியா, போலாந்து, செக் ரிப்பப்ளிக், ஜெர்மனி, நெதர்லாந்து, பெல்ஜியம், பிரான்ஸ், அப்புறம் கடைசியா UK. டோட்டலாக வந்து 17 stops வந்து இந்த ஜேர்னியில் வந்து இருக்கு. இந்த 70 days 25 days வந்து பஸ்லேயே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம இத்தனை கண்ட்ரீஸை தாண்டி போகும்போது ஒரு சில பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் கண்ட்ரீஸில் வந்து ஸ்டாப் பண்ணி 2 nights வந்து சைட் சீயிங்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த 70 days ஜேர்னியை 4 legs வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது இது வந்து ஒரு ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் ட்ரிப் மாதிரி தான். அதாவது நீங்கள் இங்கே டெல்லியிலேருந்து கிளம்புனா லண்டனில் தான் போய் இறங்கணும்னு கிடையாது. இன்பிட்வீன் நம்ம சொன்ன இந்த 17 countries ஜெர்மனிலேயோ இல்லை தாய்லாந்துலேயோ இல்லை மியான்மர்லேயோ எங்கே வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பேக்கேஜை சூஸ் பண்ணி அந்த கண்ட்ரியில் நீங்கள் வந்து இறங்கிக்கலாம். ப்ரைஸும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டிஃபர் ஆகும். இந்த ஜேர்னியை வந்து 4 legs வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இதில் வந்து ஃபர்ஸ்ட் லெக் வந்து இந்தியாவில் டெல்லியில் கிளம்பி மியான்மர் போயிட்டு அதுக்கப்புறம் தாய்லாண்டில் வந்து ஃபர்ஸ்ட் லெக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த ஃபர்ஸ்ட் லெக்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 11 nights 12 days வந்து ஆகுது. ஃபர்ஸ்ட் லெக்கில் வந்து தாய்லாண்டில் 2 nights வந்து சைட் சீயிங்க்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. 4 legs செகண்ட் லெக் வந்து தாய்லாண்டில் ஸ்டார்ட் ஆகி சைனாக்குள்ளே என்டர் ஆகுது. சைனாவில் ஷின்ஷுவான் அண்ட் ஜின்ஜியாங் அப்படிங்கிற ஸ்டேட் பர்டிகுலர் இடத்த வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இந்த ஊரில் வந்து சைட் சீயிங்க்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜேர்னியில் சைனா வால், சில்க் ரூட், கோபி டெசர்ட் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ரொம்ப பாப்புலரான பிளேசஸ் எல்லாம் கவர் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சைனாலேருந்து கிளம்பி கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், அப்புறம் கஜகஸ்தானில் வந்து இந்த செகண்ட் லெக் வந்து முடியுது. இந்த செகண்ட் லெக்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 15 nights 16 days வந்து ஆகுது. கஜகஸ்தானில் முடிகிற செகண்ட் லெக் ஆஃப் த ஜேர்னி 3rd leg வந்து கஜகஸ்தான்லேருந்தே திருப்பி ஸ்டார்ட் பண்ணி ரஷ்யா மாஸ்கோக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் லாட்வியா, லித்வேனியா,
போலாந்து அண்ட் செக் ரிபப்ளிக்கோட இந்த தேர்ட் லெக் ஆஃப் த ஜெர்னி முடியுது. இந்த லெக்ல வந்து மாஸ்கோலையும் போலாண்ட்லையும் வந்து சைட் சீயிங்காக டேஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த லெக்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 21 நைட்ஸ் அண்ட் 22 டேஸ் வந்து தேவைப்படுது. ஃபோர்த் லெக் ஆஃப் த ஜெர்னி செக் ரிபப்ளிக்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஜெர்மனிக்குள்ள என்டர் ஆகுறாங்க. ஜெர்மனி, நெதர்லாண்ட், பெல்ஜியம், அதுக்கப்புறம் ஃபைனலாக யூகே. இங்கே வந்து நெதர்லாண்டில் வந்து பாஸ் பண்ணுறாங்க அகெயின் சைட் சீயிங்காக. அப்புறம் ஃபைனலி திரும்ப யூகேல லேண்ட் ஆகுறாங்க. இந்த 70 டேஸ் ஜேர்னியில் சைட் சீயிங்காக 25 டேஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஸ்டே எல்லாமே வந்து 4-star ஆர் 5-star ஹோட்டலில் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க, டிபெண்டிங் அப்பான் த அவைலபிலிட்டி. ஓகே, இதெல்லாம் ஓகே. இந்த 70 நாள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஆளுக்கு 15 lakhs வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 15 lakhsல் என்னென்ன இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டே, அதாவது நம்ம டிஃப்ரெண்ட் சைட் சீயிங் பிளேசஸில் இறங்குற போது ஸ்டே பண்ணுறதுக்கான ஸ்டே, அதே மாதிரி மீல்ஸில் வந்து 2 meals வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே வந்து இந்தியன் ஃபுட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு மீல் மட்டும் நம்ம விஷயம், ஏன்னா நம்ம இறங்குற இடத்துல நம்ம அந்த ஊர் ஃபுட்டை சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்படும். ஸோ அதனால் ஒரு மீல் மட்டும் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. ரெண்டு மீல் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்குள்ளே நுழையிறதுக்கான என்ட்ரி ஃபீ, விசா சார்ஜஸ் இது எல்லாமே வந்து இந்த 15 lakhsல் வந்து இன்க்ளூடட். என்ன வந்து இந்த சார்ஜஸில் இன்க்ளூடட் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து ஒரு 1-way ட்ரிப். இந்த 15 lakhsங்கிறது டெல்லியில் கிளம்பி லண்டனில் போய் ட்ராப் ஆஃப் பண்ணுற வரைக்கும் தான். லண்டன்லேருந்து திரும்ப நீங்கள் வந்து எந்த ஊருக்கு வரணுமோ அதை வந்து நீங்கள் ஃப்ளைட்டில் வர்றது சார்ஜஸ் வந்து உங்களோட பொறுப்பு. இது வந்து இந்த ட்ரிப்பில் இன்க்ளூடட் கிடையாது. இது இந்த 15 lakhsல் வந்து இன்க்ளூடட் கிடையாது. இது வந்து ஒரு 1-way ட்ரிப். நீங்கள் அகெயின் 70 days நான் ட்ராவல் பண்ணி லண்டன்லேருந்து நான் திரும்ப வந்து டெல்லி வரைக்கும் பஸ்லேயே வரேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து இன்னொரு 15 lakhs வந்து பே பண்ணணும். ட்ரிப்ல நமக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி இல்ல மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது தேவைப்படுதுன்னா நமக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்களே தவிர்த்து அந்த காஸ்ட் வந்து இதுல கவர்ட் கிடையாது. இந்த 15 lakhs பே பண்ணி கண்டிப்பா வந்து டெல்லியில இருந்து லண்டன்ல தான் லண்டன் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. இன்பிட்வீன்ல உங்களுக்கு நீங்க மியான்மர், தாய்லாந்து இல்ல வந்து இந்த பஸ்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணும் அப்படிங்கறதுனால இந்த 70 days என்னால டிராவல் பண்ண வேண்டாம் அப்படின்னா இன்பிட்வீன்ல இருக்கிற எந்த கண்ட்ரில வேணாலும் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பேக்கேஜஸ் வச்சிருக்காங்க. காஸ்டும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டிஃபர் ஆகும். இப்போ நீங்க பெல்ஜியம்ல இறங்கிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான காஸ்ட்ல வந்து ரிடக்ஷன்ஸ் இருக்கும். நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் டிராவலிங் எல்லாமே வந்து குறையும். இதுதான் வந்து இந்த பஸ் டு லண்டனோட இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிருக்க டீடைல்ஸ். May 2021 வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போது ஸ்பெசிஃபிக் டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது வந்து பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோட்டோடைப் தான். வந்து உண்மையாக இந்த பஸ் எப்படி இருக்கும், இதோட இன்டீரியர்ஸ் எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணல. கூடிய சீக்கிரம் அதையும் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து இந்த ட்ரிப்புக்கு புக்கிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு தான் சொல்கிறாங்க. இந்த பஸ்ஸில் வந்து 20 passengers தான் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னாலும் இந்த 20 எக்ஸீட் பண்ணி ஆல்ரெடி வந்து புக்கிங்ஸ் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. யார் வந்து ஃபுல் பேமெண்ட் ஃபஸ்ட்டு பே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து புக்கிங்ஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஜேர்னி போகணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து உங்களோட சீட்ஸை வந்து ரிசர்வ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே கைஸ், இந்த மாதிரி இன்னும் வேறு ஏதாவது டாபிக் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.